ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட சாங்கோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பூவாசம் தென்றலோடு சேர வேணுமே, ஆன்வாசம் தொட்டிடாத தேகமானமே, தாய்ப்பாசம் பத்து மாதம் பாரம் தாங்குமே, வாழ்நாளில் மிச்ச பாரம் காதலேந்துமே, நீண்ட நாள் கண்ட கனவு தீரவே தீண்டுமே, உன்னை இளமையூறவே நீ இல்லாத நிழலும் எனக்கு தொலைவே, கண்ணன் வரும் வேலை அந்தி மாலை நான் காத்திருந்தேன், சின்ன சின்ன தயக்கம் செல்ல மயக்கம் அதை ஏற்க நின்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி வீட்டு ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சாக்லேட் டோனட் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துப்போம். அதுல 250 கிராம் மைதா கொட்டிப்போம், கொஞ்சம் சால்ட். இப்போ இது நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு உரமா வச்சிருவோம். 50 ml பால் வச்சிருக்கேன். அதுல சுகர், ஒரு ஸ்பூன் சுகர் போட்டுட்டு 2 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆக்டிவேட் ஆகுற வரையும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். இங்க பாருங்க, ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்போ ஒரு எக் வந்து உடச்சி இதுல ஊத்திப்போம். பட்டர் வந்து 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மிக்ஸ் பண்ணத மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா ஈவனா இருக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா பிசைஞ்சாதான் சாஃப்டா வரும். இவங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாதிரி வரணும் பாருங்க, சாஃப்டா வந்திருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம பட்டர் இருக்கு இல்லையா, பட்டர் வந்து மேலே போட்டுட்டு பிசைஞ்சிட்டு கிளிங் ரேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி 1 hour அப்படியே விட்டுட்டா நல்லா உப்பி வரும். இங்க பாருங்க, நான் வந்து கிளிங் ரேப்பர் வச்சு நல்லா மூடி இருக்கேன். உங்களுக்கு இது எல்லாம் நாங்களும் ஒரு டவலோ நல்ல டவல் போட்டு நல்லா மூடி 1 hour வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்பி வரும். அதுக்கப்புறம் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, சூப்பரா நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க, நல்லா பொங்கி இருக்கு. இந்த மாதிரிதான் இப்போ 1 hour ஆயிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த பாருங்க, நல்லா பொங்கி இருக்கு. இதை எடுத்து பார்ப்போம். இங்க பாருங்க, பாத்தீங்களா, செம்மையா இருக்குல்ல. இப்படிதான் இருக்கணும். இங்க பாருங்க, இது ஃபாண்டன்ட் மேட்ல இப்ப கொஞ்சம் மைதா மாவை போட்டுட்டு மாவை நல்லா கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டா பிசைஞ்சு மாவு கூட போட்டுட்டோம் ஒட்டாம இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சிட்டு இதான் பார்த்தீங்கன்னா டோனட் கட்டரு, இதில்தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த பாருங்க, இந்த தட்டில் நான் கொஞ்சோண்டு மைதா மாவு போட்டிருக்கேன் டெஸ்ட் பண்ணிட்டு, ஏன்னா டோனட் கட் பண்ணிட்டு வைக்கும்போது இதில் ஒட்டாம இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி பரத்திக்கலாம். இதை பார்த்துக்கோங்க, கொஞ்சம் மைதா மாவு போட்டுட்டு நல்லா பரத்துங்க. நமக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப சப்பாத்தி மாதிரிலாம் பரட்டக்கூடாது. இது டோனட், அது அதுக்கேற்ற மாதிரி நல்லா திக்காக கொஞ்சம் ஃப்ளஃபியாக இருக்கணும் பாருங்க. இதை இந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருக்கு இல்லையா. அது இப்படி வச்சுட்டு உள்ளே இருக்க எடுத்துருவோம். அதே மாதிரி இங்கே ஒன்று
இங்கே ஒன்று பாருங்க, இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு திருப்பி மாவு ஃபுல்லாக இது மாதிரி பண்ணிட்டு திருப்பி அதே மாதிரி பரத்துங்க. பாருங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து எனக்கு 7 பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நான் அதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நல்லா டவல் போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுப்போம். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க மாவு எப்படி இருக்கு பார்ப்போம். கொஞ்சம் பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஒன்று ஒன்றா எடுப்போம். வாங்க, நான் ஏற்கனவே அயன் தவால எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ அது ரெடி ஆகிருக்கு. வாங்க, இது ஒன்று ஒன்றா போட்டு எடுப்போம் எப்படி வருதுன்னு. ஸ்லோவாக வச்சுக்கோங்க ஃப்ளேமை, ரொம்ப ஹையாக வச்சு தீஞ்சிடக்கூடாது, அப்புறம் உள்ளெல்லாம் வேகாது. மெதுவாக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பார்த்துக்கோங்க, மெதுவாக வச்சு திருப்பி போடுங்க. பாருங்க, ஒரு இதில் 3 போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிடும். அப்புறம் கொஞ்சம் உப்பி வரும். பாருங்க, நல்லா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன். இதுதான் ஃபைனலு. இந்த பாருங்க, நல்லா கலர் அழகாக வந்துருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டுட்டு சூடானதுக்கப்புறம் இதில் சாக்லேட் கனாஷா டிப் பண்ணிட்டு ஸ்ப்ரிங்க்ளர்ஸை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது டோனட்லாம் சூடாடிச்சு. இப்போ நம்ம நான் ஏற்கனவே ஃப்ரெஷ் க்ரீமும் சாக்லேட்டும் வந்து அவனில் வச்சு மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நான் அதில் தான் டிப் பண்ண போகிறேன். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து இப்படி நல்லா டிப் பண்ணிட்டு அழகாக இப்படி வச்சுருங்க. பாருங்க, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அழகாக இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி டிப் பண்ணி வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாக்லேட்டில் ஃபுல்லாக டிப் பண்ணிட்டேன். இப்போது ஒன்று ஒன்றா ஸ்பிங்கிள்ஸில் டெக்கரேட் பண்ணலாம். பாருங்க, இங்கே பாருங்க, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் டோனட் பார்க்குறதுக்கு. குட்டீஸ்க்காக ரொம்ப பிடிக்காதெல்லாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் குட்டீஸ்க்கு இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பசங்களாம் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. பாருங்க, கலர்ஃபுல்லான டோனட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க டோனட். வாவ், நல்லா இருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்ப. இங்கே பாருங்க, நல்லா வந்திருக்கு. சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் டோனட் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் பண்ண டோனட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நான் பாடின சாங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். Thanks for watching. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.